மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நரியின் சூழ்ச்சி ஆரியனுக்கு தெரியும், இருட்ட கிழக்கிற வித்த சூரியனுக்கு தெரியும், நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும், கேட்கும் போது தராதவனுக்கு பரிசா தரணும், காபி அடிக்கிற பாவிகளை தாவி ஓட விடு ஸ்டாலின் குரல், கொடிய திணிக்கிற ரொட்டிகளை கிழிச்சு தொங்க விடு ஸ்டாலின் குரல், காலை உணவு திட்டம் பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல், ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். நாவடா அவங்கடா பாப்போமா, பொய்கடா பொய்கடா சாய்ப்போமா, கைகடா கைகடா கோப்போமா, ஸ்டாலின் குரல் கேட்போமா, ஸ்டாலின் குரல் ஸ்டாலின் குரல் நமக்கா. மதத்தை பார்த்து மதிப்பவனை மிதிச்சு ஓட விடு ஸ்டாலின் குரல், எங்கிருந்தோ வரும் சங்கிகளை பொங்கி புகைய விடு ஸ்டாலின் குரல், நான் முதல் மண் கிட்ட முன்னு மனசுல ஸ்டாலின் குரல், மக்களை தேடி மருத்துவம் ஏழைகள் மனசுல ஸ்டாலின் குரல், உரிமையை நீக்கின் குரல், தட்டி கேட்கின் குரல், நீதியை காக்கின் குரல், தீமையை பேரன்பும் பெருமதிப்புக்கும் உரிய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கழக தலைவர், மாண்புமிகு முதல்வர், எங்களுடைய குடும்ப தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே, மத்திய மாவட்ட கழக செயலாளர் வைரமணி அவர்களே, புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியன் அவர்களே, பெரம்பலூர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஜெகதீசன் அவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் இன்னால் பாராளுமன்ற வேட்பாளர் நீலகிரி வேட்பாளர் அன்பிற்கினிய சகோதரர் ராஜா அவர்களே, மாண்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாண்புட அமைச்சர் ரகுபதி அவர்களே, மாண்பு அமைச்சர் சிவசங்கர் அவர்களே, மாண்பு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களே, நம்முடைய பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் மேலவையினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய சிவா அவர்களே, நமது மேலவை உறுப்பினர் அப்துல்லா அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களே, சவுந்தரபாண்டியன் அவர்களே, பழனியாண்டி அவர்களே, குளித்தலை மாணிக்கம் அவர்களே, துறையூர் ஸ்டாலின் குமார் அவர்களே, பெரம்பலூர் பிரபாகரன் அவர்களே, இனிக்கோ இறுதிராஜ் அவர்களே, நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்களே, கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, நகர செயலாளர் மதிவாணன் அவர்களே, மேயர் திலகவதி அவர்களே, வருகின்ற செந்தில் குன்னம் ராஜேந்திரன், தர்மன் ராஜேந்திரன், பரணிக்குமார், அன்பில் பெரியசாமி, கே என் சேகரன், பெரியண்ணன் அரசு, கவிதை பித்தன், ஸ்ரீராமர், பாதுரைசாமி ஆகிய முன்னாள் ராஜகுமார் ஆகிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய பென்னாட் அந்தோணிராஜ் அவர்களே, திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆரோக்கியராஜ் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் ஸ்ரீதர் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சிவா அவர்களே, நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரொக்கியா மாலிக் அவர்களே, வெல்லமண்டி சோம் அவர்களே, சேகரன் அவர்களே,
இந்திய யூனியன் முஸ்லீமினுடைய ஹபீபுர் ரஹ்மான் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதா தமிழ்நாதன் அவர்களே, சக்திவேல் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பயஸ் அகமது அவர்களே, கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய தேவராஜ் அவர்களே, மக்கள் நீதி மையத்தினுடைய சுரேஷ் அவர்களே, வருகின்றிருக்கின்ற கழகத்தின் முன்னோடி பெருமக்களே, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அருண் அவர்களுக்கும், திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற துரை வைகோ அவர்களுக்கும், இங்கு மாண்புமிகு தலைவர் அவர்கள் இங்கு பிரச்சாரம் செய்ய வந்திருக்கிறார்கள். இந்த பிரச்சார கூட்டத்திலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற சீனிவாச பெருமாள் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்முடைய கூட்டணியை தம்முடைய தலைவர் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டுகளாக யாரையும் இந்த கூட்டணியிலிருந்து விடாமல் அனைவரையும் அரவணைத்து இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற நோக்கத்தோடு அனைவரையும் அரவணைத்து நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்த கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் அறிவித்தது முதலிடம், பிரச்சாரம் அறிவித்தது முதலிடம் என்று எதிலுமே முதலிடமாக இருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த இடத்திலே ஏற்கனவே நடைபெற்ற மாநாட்டிலே 7 கொள்கை பிரகடனங்களை செய்து 3 ஆண்டு காலம் இந்தியாவிலே ஒரு நல்லதொரு ஆட்சியை, அனைவருக்கும் சிறந்த முதலமைச்சர் என்ற பட்டத்தை இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தலைவர் அவர்களுக்கு எங்களுக்கு அவருடைய பாதம் பணிந்து நாங்கள் திருச்சி மாவட்டத்தை கடந்து கொண்டிருக்க நம்முடைய திருச்சி மாவட்ட கழக தோழர்கள் உங்கள் பாதம் பணிந்து வணங்குகிறோம். எந்த நிகழ்ச்சியை எங்களை நம்பி நீங்கள் தருகிறீர்களோ, எங்களை நம்பி தருகிற அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் இந்தியா முழுவதும் பெருமையடைய வேண்டும். எப்படி தமிழ்நாட்டிலே உங்கள் குரல் முதலமைச்சராக ஒலித்ததோ, இந்திய பாராளுமன்றத்திலே நீங்கள் சொல்கிறவர் தான் பிரதமராக வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தலைவர் அவர்களே, தலைவர் மட்டுமல்ல, நாங்கள் உங்கள் அழைப்பது குடும்ப தலைவர் என்று நாங்கள் அழைக்கிறோம். காரணம், எங்களை வாழ வைத்து, எங்களை மக்கள் மத்தியிலே மரியாதை செலுத்தி எங்களை வாழ வைக்கின்ற நீங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்ப தலைவர். ஆனால் இந்த பிறவி உங்களுக்கானத பிறவி, உங்களுக்கு பிறகு இளைஞரணி செயலாளர் நம்முடைய உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்கிற போது நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவோம். தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி மாவட்டம் தீரர்கள் கோட்டம் என்றைக்கும் தலைவர் என்று நான் ஒரு நாள் சொன்னேன். தலைவர் அவர்களே, யார் இருந்தாலும் யார் போனாலும் கவலை இல்லை, கழகம் உங்கள் பின்னால் என்று சொன்னேன். அதுபோல இன்றைக்கு தளபதி அவர்களே, இந்த திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உங்கள் பின்னால் நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு என்னை போல எண்ணற்ற கழக தோழர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய எங்களால் நீங்கள் தலையால் இட்ட பணியை, நீங்கள் காலால் இட்ட பணியை தலையால் செய்து முடிப்போம் என்று உங்களுக்கு தெரிவித்து, நீங்கள் எடுக்கிற காரியம் அத்தனை வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், தளபதி வாழ்க, தலைவர் வாழ்க என்று சொல்லி உங்களை இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம். வணக்கம், நன்றி.